வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோண குசும்பு. இன்னைக்கு ஒரு ஜாலியான ட்ரெய்லரோட ரியாக்ஷன் பார்க்க போறோம். நம்ம மொக்க சிவா நடிச்ச இடியட் அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க போய் நம்ம ட்ரெய்லரை பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ராம்பாலா இது வேறயா? கமிங் சூன். வாவ், சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைலர். நம்ம டைரக்டர் அந்த மாதிரி லொல்லு சபா எடுத்த ஒரு திலுக்கு துண்டு 1, 2. இப்போ அதே மாதிரி ஒரு ஹாரர் கலந்த ஸ்டோரியில திரும்பவும் இடியட் அப்படின்னு ஒரு படம். அந்த ராம்பாலா ஃபிலிம்னாவே சும்மா வேற லெவல்ல தான் இருக்கும். அதுவும் அந்த ஹாரர் அப்படின்னாவே பட்டைய கலப்பிடுறாரு, அதுல ஒரு பண் வச்சு வச்சு பண்ணது அசால்ட்டா. எவ்வளவோ நம்ம இப்ப சூரி காமெடி கேட்டா கூட நமக்கு கோவம் வரும், சிவா காமெடி கேட்டா வராது. அவரும் செம்ம முக்க தான் போடுவாரு, காட்டு முக்கையா இருக்கும். தைரியமா எல்லா படத்தையும் கலாய்க்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு மாதிரியே தான் இருந்துச்சு. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சும்மா வேற லெவல். பிக் பாஸ் நிக்கி கல்ராணி வந்து அப்படியே சிக்கன் வச்சுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. அவங்கதான் பேயோ அந்த ஒரு மாதிரி பேய் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா பேய வச்சு அவங்க ஃபன் பண்ணாங்க. பேய் இவங்கள பயமுத்துன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கானுங்க. எண்டு ட்ரெய்லரோட எண்டு ஆசம். எல்லாருமே அந்த லைட் ஆடினோடனே கோஸ்ட் தாண்டா மறையும் அப்படின்னு பார்த்தா சிவா மறைஞ்சிட்டாரு. இவங்க போய் கோஸ்ட் பயமுத்துறாங்க, பேயே பயமுத்துறவங்க அப்படின்னு சொல்லி அட்டகாசம் பண்ணானுங்கப்பா. லா பிரியா தான் நினைக்கிறேன், செம்ம சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே. ஒரு ஃபன்னு செம்ம சிரிப்பு வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. ஐயோ நீங்க இப்போ வேற லெவல்யா. நீங்க தில்லிக்கு துட்டுல எல்லாம் ஒரு கதை இருக்கும், கதையிலேருந்து அதே தான். அந்த மாதிரி ஒரு ஹாரர் வரும், பேய் வரும், பேய் மாதிரி வேஷம் போடுவாங்க, இல்ல பேய் இவரு ஓட்டுவாரு சந்தானம். அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு சந்தானத்தை விட சிவாவோட காமெடி வந்து கோவம் வராத பாக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு மொக்க போட்டாலும் சிவா வந்து அந்த கேஷுவலா நம்மள மாதிரி ஜென்ரலா போடுற மாதிரி அப்படியே கேஷுவலா பாம்பு போட்டு விட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி கெத்தா சமையாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ட்ரெய்லரு. ஓ, ஈகர்லி வெயிட்டிங் மாதிரி தான் இருக்கு. லாஃப் அவுட் லவுட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சம்மருன்னாங்க, சம்மருக்கு எப்ப ரிலீஸ் ஆக போகுது என்னன்னே தெரியல. கம்மிங் சூன், சரி சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். ஈகர்லி வெயிட்டிங். தியேட்டர்ல ஆதித்யா சேனல்லயும் சிரிப்பொலியும் இதுதான்டா ஓடுன்ற மாதிரி செம்ம ஃபன் பண்ணிருக்கிறாங்கப்பா. வேற லெவல்ல இருக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ ஆசமான ஒரு ட்ரெய்லர். நான் இப்போ சமீபத்துல பார்த்ததுலேயே வந்து தி பெஸ்ட் ட்ரெய்லர் இதுதான்டா அப்படின்னா. இடியட்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க தெரியல, ஏதோ பேய வந்துட்டு இடியட்னு பண்ற மாதிரியே அவங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப பேயே ஏமாத்துறானு வேற லெவல். நான் பார்த்ததுலயே ஃபுல் ட்ரெய்லர் சிரிச்சேன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் தான். ஆசம், ஃபேண்டஸ்டிக்கா. கடைசி அந்த தார் வேஷத்துல வருவா இருப்பாருங்க சிவா. என்ன என்ன நான் சொல்றது, போங்க பட்டையை கிளப்பிட்டீங்க. ரைட்டு, நாங்களும் ஹெவியான வெயிட்டிங் இந்த படத்துக்காக. நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். மேலும் இந்த மாதிரி ஒரு வேற ஒரு ட்ரெய்லர் இல்ல டீசரோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோவோட திரும்பவும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சரா. எஸ், மறந்துடாத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.